Kitchen Cardigan. ஓகே, ஸோ என்ன கேமரா ஆன் ஆனதுக்கப்புறம் நான் மாங்காவை சாப்பிட்டுட்டு ஆறாம் மரம் பேசுனேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியாதா நான் அர்த்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன். எங்கள் கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புளிப்பு சுவை தான் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால புளிப்பு அப்படின்னா எனக்கு ஞாபகம் வந்தது மாங்காய் தான். ஸோ அதனால் ஜாலியாக சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் இந்த புளிப்பு சுவையில் என்ன தான் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. சில பேருக்கு வந்து பசியே எடுக்காது. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசியின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் புளிப்பு சுவையில் ஏதாவது ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளுக்கோ சாப்பிட்டீங்க அப்படின்னா பசி உணர்வை தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புளிப்பு சுவை. அண்ட் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் புளிப்பை சேர்த்துக்கோங்க. அண்ட் புளிப்பால் வர மைனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மைனஸ் தான். என்ன அப்படின்னா வந்து பிளட் ப்ரெஷரை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அண்ட் சாப்பிடும்போதே தெரியும் பல்லு லைட்டாக கூசும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அரிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சுவையாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ஹெல்த் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எங்களோட வியூவர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வாரம் நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக புளிப்பு சுவையில் நிறையா டிஷ்ஷஸ் சமைச்சிருக்காங்க. ஸோ இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு செமிஃபைனல்ஸ். ஸோ நம்ம வசன் டிவியை பொறுத்த வரைக்கும் கிச்சன் கில்லாடிகளில் 5 கண்டஸ்டண்ட்டும் ரெடியாக இருக்காங்க. அவங்களோட டிஷ்ஷஸும் ரெடியாக இருக்குது. அதில் மிக முக்கியமாக வந்து டேஸ்ட் பண்ணி எது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஜட்ஜ் தேவை. ஸோ இங்கே ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க. ஸோ இந்த விழாவை சிறப்பிக்க வந்ததுக்காக மிக்க மிக்க நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் வர்த்தக பிரிவு தலைமை செயலாளர் திரு எம்ஜி ராமசாமி அவர்களை நான் வருக வருக அப்படின்னு ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் ஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா. அண்ணே, எங்க தலைவர் எப்படி இருக்காரு? தலைவர் நல்லா இருக்காரு. ஓகே, சோ நீங்க அவரை பாத்தீங்க அப்படினா வந்து நாங்க எல்லாம் அவரை ரொம்ப விசாரிச்சோம். அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போ டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா ஜி? ரெடியா இருக்கு. அண்ட் இந்த வாரம் பாத்தீங்கனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிப்பு தான் சூப்பரா சமைச்சிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் தாய் குலத்துல இருந்து ஆரம்பிச்சுடுவோம். ஆரம்பிச்சுடுவோம். ஓகே, சோ உங்க டிஷ் பத்தி நீங்க சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். கிச்சன் கில்லாடிகளுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் ஃபோன் போட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வரைக்கும் நான் எதுலேயும் வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா முன்னாடி நிற்கிறது. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் மாலா பன்னீர்செல்வம். மாலா பன்னீர்செல்வம். ஓகே. டூ டாட்டர்ஸ். ஓகே. ஏன் வரீங்க? சைதாபேட்ல இருந்து. சூப்பர். பக்கத்தில் இருந்தா? ஆமாம், இங்கே தான். ஓகே, கிரேட்டத்தில் இருந்தா. சூப்பர். அண்ட் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? மாங்காய் வச்சு ஒரு அல்வா பண்ண போறோம். மாங்காய் துருவி கொஞ்சம் வச்சுக்கணும், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், நெய் கொஞ்சம், முந்திரி, ஏலக்காய் பொடி, கலர் கொஞ்சம் ரெட் கலர், பாதாம், சுகர். ஓகே. அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எதுக்கு அப்படின்னா வந்து எப்பவுமே ரொம்ப லைட் ஸ்வீட் அந்த எல்லாத்துக்குமே சால்ட். ஓகே, சூப்பர்மா. ஸோ இதில் என்ன பெஸ்ட் உங்க அது பேரு? மாங்காய் அல்வா. சரி சரி. புளிப்புனா எல்லாமே புளிப்பா சாப்பிட முடியாதுன்றதுனால மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். புளிப்பு நமக்கும் பல்லு கூசும், அதை ஆர்வமா சாப்பிட முடியாது ரொம்ப. அதனால அதுல ஸ்வீட் சேர்த்து நெய் எல்லாம் போட்டு மாங்காய் அல்வா. சரி சரி. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. மாங்காயோட புளிப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ ஸ்வீட் போட்டாலும் அந்த புளிப்பு வந்து தெரியுதுல நல்லா. ஆனால் வந்து ஒரு ஸ்வீட்டும் அல்வாவோட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. அந்த ஸ்வீட்டும் புளிப்பும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தருது கண்டிப்பாக. வீட்டில் நீங்கள் நிஜமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து மாங்காய் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஐட்டம் அப்படிங்கிறதுனால வந்து மாங்காயில் இது வரைக்கும் நம்ம எது எதுலாமல் சாப்பிட்ருப்போம். பிக்கல் முக்கியமாக சாப்பிட்ருப்போம். ஸோ பிக்கல் எவ்வளோ முக்கியமோ இந்த அல்வாவும் அவ்வளோ முக்கியம். ஓகே, சூப்பர். கேஸ் பற்ற வச்சு தவா வச்சு அடேங்கப்பா வச்சு நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். ஓகே. போட்டு இந்த மாங்காய் போட்டு நல்லா அதில் நெய்யிலே வெந்துடணும். ஓகே. அந்த மாதிரி ஃப்ரை ஆகணும், வேகணும், இப்படி எல்லாமே ஆகணும் மாங்காய் நெய்யில். அதில் எல்லாம் அப்படியே வெந்துட்ட உடனே கொஞ்சம் சால்ட் அதிலே போட்டுக்கணும். ஓகே. அந்த மாங்காய் வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஒரு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி இதில் ஊற்றிடணும். ஓகே. ஊற்றிட்டு கலர் அது மாதிரி கலக்கி போட்டுக்கணும். அவ்வளோ சுகர் போட்டு. ஓகே, சரி வச்சிடலாமா? நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாமா?
ஹாய்மா, இங்கம்மா கேட்வாக் போயிட்டு அப்படியே வந்துட்டியாம்மா? அப்படிலாம் அப்படிலாம் இல்லையா? ராம்பாக்கு அப்படிலாம் அதுவும் இல்லையா? ஆ, ஸோ இங்கே வந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப என்ன சொல்ற புதுசா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். பிகாஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து குக்கிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் நான் போய் பண்ணது கிடையாது. நிறைய பேசிட்டோம், ஆனா உங்க பேரு நீங்க சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவே இல்லை. நான் அதுக்கு டைமே கொடுக்கல அப்படிங்கிறதுனால பிளீஸ். ஆம்பி சிவரஞ்சினி, பிசியோதெரபி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ சிவரஞ்சினி, ஷிவ் என்ன சமைக்க போறீங்க? குங்கரா சிக்கன் ஃப்ரை. ஐ லைக் குங்கரா துவையல். ஏன் அப்படின்னா வந்து குங்கரா சிக்கன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வந்து என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் காரமான டிஷ்ஷஸ்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும்? ஆனியன், தென் வந்து குங்கரா பேஸ்ட், ஓகே, ஆஃப
முன்னாடி நான் சோக் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அந்த இது கரம் மசாலாவா? கரம் மசாலா. ஓகே, அண்ட் தேவையான அளவுக்கு வந்து salt and garnish பண்றதுக்கு greens, அதுக்கு அப்புறம் அது என்னது, இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஜிஞ்சர் garlic paste. ஜிஞ்சர் garlic paste. ஓகே, அண்ட் தேவையான அளவுக்கு oil, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். கோங்கரா சிக்கன். கோங்கரா சிக்கன். ஆமா. பவுடர் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் வந்து எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து பிளெண்ட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. தாந்தே இல்லைம்மா, டேஸ்ட் பண்ணியாச்சா ஜி? ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் போட்டுடணும். ஆயில் போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு சாப்ட் ஆனியன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் டொமேட்டோ. டொமேட்டோ வந்து ரொம்ப நிறைய போடக்கூடாது, ஆஃப் டொமேட்டோ மட்டும் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே சாட்டே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன். சிக்கன் வந்து நம்ம ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இது பண்ணது, அதை எடுத்துட்டு எது பண்ணது சொல்லணும்ல, கர்ட் அண்ட் ரெட் சில்லி பவுடர், இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும் ஹாஃப் அன் ஹவருக்கு. ஓகே, அதை அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் வித்தவுட் வாட்டர். ஓகே, அண்ட் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் வாட்டர்லாம் சேர்த்துக்கூடாது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். அண்ட் அந்த லாஸ்ட்டாக வந்துட்டு கோங்கரா பேஸ்ட்டை பற்றி அகெயின் ஒரு வாட்டி நம்ம சொல்லிடணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோங்கராவை நல்லா வந்து அந்த லீவ்ஸை மட்டும் எடுத்து குக்கரில், ப்ரெஷர் குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நம்ம உப்பு ஏதாவதுலாம் போட்டுருக்கோம், எதுவுமே போடல, பாயில் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான் இல்லையா? அவ்வளோதான். ஓகே, வசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு மறுபடியும் சட்டுன்னு வந்துடுங்க, ஸ்டேட்டி விட்டு. வெல்கம் பேக், இது வாசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வாங்க வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம், வெல்கம் டு கிச்சன் கில்லாடிகள். அண்ட் ஃபோன் பண்ணி கிச்சன் கில்லாடிகளுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுறேன், மனசு நிறைவோடு இருக்குது. இன்றைக்கி டிவியில் செய்கிற ப்ரோக்ராம்னால் ரொம்ப 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 இஷ்டம், அது உங்களோட செய்கிறதுனா ரொம்ப 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 இஷ்டம். ஆஃப் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் உங்களை கேட்க மாட்டேன் க்வெஸ்டின் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, கிச்சன் கில்லாடிகளுக்கு வந்திருக்கீங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். அதே மாதிரி என் பேர் சரஸ்வதி, நான் கேகே நகர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இங்கே என்ன குக் பண்ண போகிறீங்க? தக்காளியை வச்சு டிஃப்ரெண்டான ஒரு பூரி. தக்காளி வச்சு பூரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது, அது எப்படி அப்படிங்கறத பாப்போம். பூரியில பல வெரைட்டி இருக்கு, நான் இது கொடுக்க போறது தக்காளி பூரி. ஓகேமா, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னம்மா? இன்னைக்கு வந்து மெயின் டிஷ் இது வந்து கோதுமை மாவு. சூப்பர். கோதுமை மாவு 1 கப். ஓகே, அப்புறம் அது பூரி செஞ்சா உப்பி வரிறதுக்காக ரவை, இப்போ 1 கப் ரவை போட்டுக்கிட்டோம்னா 1/2 கப், 1 கப் கோதுமை, 1/2 கப் ரவை. சூப்பர். ஓகே, அதுல கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கணும், சில்லி பவுடர், உப்பு,
இந்த புதினா இலை கொஞ்சம் போட்டு ஓகே வாசனைக்காக நம்ம தக்காளி பியூர் இருக்குல்ல ஆமா இது அதல ஊத்தி நம்ம அரைக்கணும் ஓகே அண்ட் இது என்ன இங்க ஒரு தனியா மாவு இருக்கு அது என்னது அது தொட்டுக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதே கோதுமை மாவா ஓகே அது என்ன கரம் மசாலாவா ஆமா ஓகே சோ இவ்வளவு தாங்க தேவை கோதுமை மாவு ரவை அதுக்கு அப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம் வந்து நம்ம லூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோம் அப்படினா ஃப்ரீயா நம்ம வந்து அத நம்ம ஏதாவது ரோல் பண்ணும்போது பரட்டும்போது நமக்கு கொஞ்சம் மாவு தேவைப்படும்ல அதுக்காக அதுக்கு அப்புறம் ஜீரகம் அண்ட் வந்து மிளகாய் பொடி கரம் மசாலா அண்ட் டொமேட்டோ பியூரி நீங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க உங்க டிஷ் பத்தி நீங்க சொல்லுங்க தக்காளி பூரி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இங்கே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வெஜிடபிள்ஸோ இல்லை வந்து இந்த மாதிரி டொமேட்டோஸோ சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஒன்லி கலரை மட்டும்தான் பார்ப்பாங்க கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டெம்ப் பண்ணி அவங்க அசால்ட்டாக சாப்பிட்ருவாங்க அண்ட் அவங்களுக்கு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோவோட சத்துக்கள் அவங்களுக்குள்ளே போயிடும் ஏன்னா வந்து நார்மல் பூரி எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது டொமேட்டோ வந்து ரொம்ப புளிப்பு அப்படிலாம் இருக்கும்ல அப்படிலாம் எந்த விதத்துலையுமே இந்த பூரியோட டேஸ்ட்டை வந்து அது டிஸ்டர்பே பண்ணல அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டொமேட்டோவோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சூப்பர் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப் ஃபுல்லாக நீங்கள் வந்து கோதுமாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பூரி நல்லா ஃப்ளஃபியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு கால் கப் நீங்கள் ரவை சேர்த்துக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் அதே கோதுமாவை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ராவான மாவு நமக்கு தேவை இல்லையா அதனால் அதுக்கப்புறம் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு ஜீரகம் அண்ட் வேறு என்ன சேர்த்தோம் மிளகாப்பொடி மிளகாப்பொடி புதினா ஆமாம் புதினா அண்ட் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தக்காளி பூரியை பொறுத்த வரைக்கும் தக்காளியோட பியூரி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து அதை கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நம்ம தக்காளியை வந்து அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி நல்லா அடித்து மிக்சியில் அடித்தோம் அப்படின்னா அந்த பியூரி கிடச்சிடும் ஓகேவா அதை நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பூரி இந்த கலரில் வந்துடும் ஏன் அப்படின்னா தக்காளியோட கலர் இல்லையா அதனால் அண்ட் இப்போது நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஓகேவா ஹலோ அப்படியே மைக்கை பாஸ் பண்ணுங்கள் வாங்க கிச்சன் கிளாடிகளுக்கு வந்திருக்கீங்க அண்ட் ஃபோன் பண்ணி வந்திருக்கீங்க ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் இந்து நானும் இந்து தான் பொட்டிலாம் வச்சுருக்கேன் பாருங்க எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க தென் நத்திங் ஸ்பெஷல் எனக்கு ரெண்டு கிட்ஸ் இல்லை அப்புறம் எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஓகே எனக்கு நிறைய சமைச்சு என் குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவேன் ஓகே ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே சூப்பர் அண்ட் இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க மாங்காய் சாதம் செய்கிறேன் மாங்காய் சாதம் ஆஹா அந்த மாங்காவை மறைச்சி வச்சுட்டாங்க பாஸ் நான் எங்கே சாப்பிட்றணும்னு தரவே இல்லையே எனக்கு இது எங்கேருந்து எடுத்தீங்க சரி அது அப்புறம் நான் கவனிச்சிக்கிறேன் யூனிட் பீப்புள் என்னை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படி சொல்லி ஓகே ஸோ மாங்காய் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன கடுகு உளுந்து இந்த பருப்பு அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்க போகிறோம் அப்புறம் இந்த மிளகாய் எடுத்துக்குவோம் காஞ்சா மிளகாய் அண்ட் உங்கள் டிஷ்ஷை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மாங்காய் சாதம் மாங்காய் சாதம் நமக்கு மாங்காய்னா நம்ம ராவாவே சாப்பிடுவோம் மாங்காவை சமைச்சு கொடுத்தா ஓஹோன்னு சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாங்காய் சாதம் எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா வந்து மாங்காயில் பிக்கிள் ரோட் சைடில் வெட்டி வெட்டி வைப்பாங்களே எதையுமே நான் விட மாட்டேன் அப்படிங்கிறதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாங்காய் சாதம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோமோ கடாயில் பிறகு கடுகு போட்டுக்குவோம் அப்புறம் உளுந்து போட்டுக்குவோம் அப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுவோம் நல்லா அதுங்க அவங்க வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் மிளகாய் போட்டுக்குவோம் மிளகாவும் போட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயமும் கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு பெருங்காயமும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் உப்பு போட்டுக்கணும் ஸோ நல்லா வந்து அது பண்ணுறோம் நல்லா பண்ணிட்டு பிறகு வந்துட்டு மாங்காய் துருவின மாங்காய் எடுத்து நம்ம அதில் போடுறோம் போட்டுட்டு அதுவும் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் நல்லா அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸில் ஆல்ரெடி நம்ம வந்து வடித்து வச்சுருக்க ரைஸில் வந்து நம்ம ஓகே போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாங்காய் சாதம் ரெடி அப்படியே பாஸ் பண்ணுங்கள் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ட் சாய்வரம்ஜி நார்மலாக வந்து ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்வாக்
ரம்பாக் இல்லை ஜாலியான ஒரு கேம் ஷோஸ்க்கு போவாங்க. அண்ட் ஹவு கம் நீங்கள் வந்து தைரியமாக ஒரு குக்கரி ஷோ? குக்கரி ஷோ எதுக்குன்னா வந்து மெயினாக நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? சாப்பாட்டுக்கு தான். சாப்பாட்டுக்கு தானே? ஆமாம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம பண்ணணும்ல. ஐயோ சாமி, சத்தியமாக உண்மை. நம்ம ஆக்டிங் தெரியலாம், இல்லை வேற ஒர்க் எதுனாலும் பண்ணலாம், என்ன தான் ஒர்க் பண்ணாலும் என்ன ஃபீல் இருந்தாலும் நம்ம மூணு வேலை சாப்பிட்ணும். கஷ்டப்படுறது அதுக்கு தான். ஸோ அதை கற்று வச்சுக்கணும்ல. பேசிக்காக மெயினாக குக்கிங்க்கு தெரியும். நல்லா இருக்கும். சூப்பராக சமைப்பீங்களா அப்போ? ஆ, நல்லா சமைப்பேன். நான் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப கேவலப்படுறேன் சாய் வயிறம். ஏன்னா நான் இங்கே வந்தால் சமையல் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கன்னா நானும் ஓரளவுக்கு சமைப்பேன். ஆமாம். சரி, ஓகே. நம்ம வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா நிறையா பேசிகிட்டு இருப்போம். அண்ட் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறீங்க? இன்னைக்கு நான் கேரளா மஷ்ரூம் சோர் சூப். சோர் சூப், அதாவது புளிப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தோட கான்செப்ட் அப்படிங்கிறதுனால சோரை நம்ம அங்கே சேர்த்துருக்கோம். புளிப்பு அப்படின்னு கண்டிப்பாக அங்கே சேர்த்து. ஓகே, சூப்பர். சார், என்ன ஒரு ட்விஸ்ட். ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கேரளா மஷ்ரூம் சோர், அதாவது புளிப்பு சூப். ஓகே, சூப்புக்கு இவ்வளோ விஷயம் தேவையா? அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிருங்க. கொஞ்சம் மாங்காய், ஓகே, கொஞ்சம் கருவேப்பிள்ளை வித் கொத்தமல்லி, ஓகே, இது வந்து ஆனியன் தாள், ஸ்பிரிங் ஆனியன் அப்படினு சொல்வாங்க, வெங்காய தாள். ஆமா, இது 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 எதில போட்டாலோ அது டேஸ்ட் ஆயிடும். ஓகே, கோகனட் ஆயில் கொஞ்சம், சூப்பர். எக், லெமன், இது பட்டை மிளகாய் சுத்தி போடுறதுக்கா ஜி? அது கூட பண்ணிக்கலாம். ஓகே, வெள்ள போயிட்டு தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சால்ட் கொஞ்சம், இது கொஞ்சம் முள்ளங்கி, இது பன்னீர். ஓகே, நெக்ஸ்ட் நான் பண்ணிருக்க டிஷ் என்னன்னா கேரளா மஷ்ரூம் சோர் சூப். சூப் சூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது. இல்லைன்னா எல்லாமே ஹாட்டாக ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக வந்து புளிப்பு வித புளிப்புலேயே விதமான சூப். டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடேங்கப்பா, எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான சூப்பை குடித்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா வந்து நம்ம எல்லா விஷயமே போட்டிருக்கோம்ல, அது எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சடாக வந்து ஒரு இது இதெல்லாம் இந்த சூப்பில் போட்டிருக்கோமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாகவே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து மஷ்ரூம் எடுத்துக்கிட்டோம், ஒரு பேனில் ட்ரையாக அதை எடுத்துக்கிட்டு அதை ட்ரையாக வறுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேனை வச்சு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா தேங்காய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மஷ்ரூம் எடுத்து அதில் போட்டோம். ஸோ மஷ்ரூமும் தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆனதுப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் காரத்துக்காக உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வாட்டர் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட் எடுத்து அது ரெண்டும் குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே அதில் ஊற்றணும். அந்த அதுவும் வந்து எல்லாமே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரும்போது என்ன பண்ணோம் அப்படினா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு முள்ளங்கியை சேர்த்துக்கிட்டோம். முள்ளங்கி ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கிட்டோம். அண்ட் பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது முக்கியமான விஷயம் மாங்காவை சேர்த்துக்கிட்டோம். மாங்காய்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன்ஸ் இருக்குது, அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் புளிப்புக்காக கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிட்டோம். அண்ட் புளிப்பு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் லைமை சேர்த்துக்கிட்டோம். அண்ட் இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் செம்ம கிராண்டியராக ஆக்கிறதுக்கு இருக்கவே இருக்குது ஸ்ப்ரிங் ஆனியன், அதையும் சேர்த்துக்கிட்டோம். ஸோ அதையும் சேர்த்து இது எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக், ஒரு எக் எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணி அப்படி லைட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அதில் விட்டுக்கிட்டோம். விட்டு நல்லா கலக்கிட்டோம். வசன் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகளில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு மறுபடியும் சட்டுன்னு வந்துடுங்க. ஸ்டே டியூன்ட். இது வாசன் டிவி வழங்கும் கிச்சன் கிக்கி கில்லாடிகள். எல்லாருமே அதிரடியா சமைச்சிருக்காங்க ஜி. உங்களுக்கு தான் கஷ்டம் நினைக்கிறேன். இதுல எல்லாத்துக்கும் தர்மசாலிகள் தான். ஓகே, ஆளுக்கு ஒரு டாலண்டா காட்டுறோம் கண்டிப்பா. ஆனா நீங்க செலக்ட் பண்றதுல கஷ்டமா இருக்கா இல்ல ஆல்ரெடி மைண்ட்ல இருக்கா இவங்க தான் இவங்க தான்? அது கொஞ்சம் கஷ்டமானதா இருந்தாலும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கொடுத்தானே ஆகணும். ஓகே, ஆமா. ஆனா எல்லாருமே வந்து இத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யாருமே வெறும் கையோட போக மாட்டாங்க. நீங்க எல்லாருமே கிஃப்டோட தான் போக போறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. சோ எப்படி ஜி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஹாம்பர் சொல்ல போறோமா இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சொல்ல போறோமா எப்படி சொல்ல போறோம்? ஃபர்ஸ்ட் செகண்டா ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கிஃப்ட் ஹாம்பர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு போக போகுது? எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. இந்த 5 யாருக்கு போக போகுது சொல்லுங்க ஜி. இல்லை, அதாவது இந்த குழந்தைங்களுக்கு காய்கறியிலேருந்து பூரியை தான் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி செஞ்சுருக்காங்க. அதில் அது ஒரு புதுமையான முயற்சி தான். வெஜிடபிள் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு அவங்க விரும்புகிற மாதிரி கொடுக்கறதுக்காக, அதனால் அவங்களுக்கு தக்காளி பூரிக்கா? தக்காளி பூரி. மை காட், கங்க்ராட்ஸ். இந்த வாரம் வசந்த் டிவி கிச்சன் கில்லாடிகளில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை தட்டிட்டு போறீங்க. உங்களுக்கு அனம்மிக்ஸ் காங்க்ராட்ஸ். ரெண்டாவது ப்ரைஸ் வந்து நம்ம சூப்புக்கு. ஓகே, சூப்பர். அது வந்து
எப்படின்னு கேட்டிங்கன்னா, எது சாப்பிட்டாலும் சூப்பு ஒன்று சாப்பிட்டு தான் ஒரு தனிய தம்பு வரும். அதை வந்து அது கேரளா சூப்பு நல்ல புது முயற்சியோடு செஞ்சுருக்காரு. அதுவும் ஒரு கலைஞர் வந்து இந்த போட்டியில பங்கெடுத்துடணும்னு வந்திருக்காரு. அவருக்கு அதாவது ட்ரூவான ஒரு வாரியர் அப்படின்னு ஃபீல் பண்றாரு சார். என்ன அப்படின்னா வந்து இவங்க எல்லாம் டெய்லி டெய்லி சமைக்கிறவங்க, அந்த சமையல்ல வந்து மிகப்பெரிய மேதைகள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க கூட வந்து மோசமாக ஒரு தனி தனி தைரியம் வேணும். ஸோ அதுல நீங்க வந்து சாதிச்சிட்டீங்க அப்படிங்கறதுனால அவரோட ப்ரைஸ் ப்ளீஸ். உங்களுக்கு வசந்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல சாப்பர். ஓகே, ஸோ அடுத்து இருக்கிறது கிஃப்ட் ஹேம்பர்ஸ் தான் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துருக்கலாமாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு வசந்த் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் சார்பாக கிஃப்ட் ஹேம்பர் கங்க்ராட்ஸ். உங்களுக்கும் வசந்த் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல கிஃப்ட் ஹேம்பர் கங்க்ராட்ஸ். உங்களுக்கும் வசந்த் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல கிஃப்ட் ஹேம்பர் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜி. அண்ட் உங்களோட டைமில் நீங்கள் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்தது டேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த வாரம் புளிப்பு இந்த கான்செப்ட் ரொம்பவே அருமையாக போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து எந்த ஒரு டிஷ்ஷை நம்ம செஞ்சாலும் அந்த டிஷ்ஷில் ஒரு படி மேலே அதோட வந்து டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் புளிப்பு தான். ஸோ இந்த வாரம் இந்த புளிப்பு வாரம் இன்னையோட முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ஃபீலிங்காக தான் இருக்குது. ஆனால் அறு சுவைகளில் இன்னும் நிறையா சுவை பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வர வாரங்களில் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிக்கிறோம். ரொம்ப நாளெலாம் இல்லைங்க, நாளைக்கு மத்தியானம் 1:00 நான் தானு உங்கள் வசந்த் டிவியில் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ கிளம்பிக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். இது வசந்த் டிவி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் அண்ட் நான் உங்கள் டிகே சைனிங் அப். டாடா, லவ் யூ, பை.